தொடர்ந்து அதிரடி காட்டி வரும் போலீசார் விற்பனைக்காக வைத்திருந்த 3 கிலோ கஞ்சா இரு டூபலர்கள் பறிமுதல் 3 இளைஞர்கள் கைது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் காவல் நிலை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் எஸ்பி செல்வநகரத்தினம் உத்தரவின்படி கடந்த பல நாட்களாக கஞ்சா புகையிலை லாட்டரி விற்பனை உள்ளிட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருவோர் அதிரடியாக கைது செய்யப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் நேற்று மேட்டுப்பாளையம் காவல் நிலை எல்லைக்குட்பட்ட மகாதேவபுரம் அருகே தனிப்படை உதவி ஆய்வாளர் திலக் தலைமையிலான காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தனர் அப்போது அவ்வழியாக வந்த மூவரை சந்தேகத்தின் பேரில் காவல் நிலையம் அழைத்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டனர் போலீசாரின் தீவிர விசாரணையில் அவர்கள் மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த தீபக் ராஜ் முகமது பில்லால் சீன தயாளன் என்பதும் கஞ்சா விற்பனையில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது இதனை அடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடம் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 3 கிலோ கஞ்சா 4 செல்போன்கள் இரு டூவீலர்கள் மற்றும் பணம் ரூபாய் 4000 பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேட்டுப்பாளையம் பகுதிகளில் மட்டுமே கடந்த சில நாட்களில் சுமார் 20 கிலோவிற்கும் மேல் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மேட்டுப்பாளையம் போலீசாரின் அதிரடி நடவடிக்கைகளால் பொதுமக்கள் நிம்மதியடைந்துள்ளனர் நியூஸ்கியூ செய்திகளுக்காக மேட்டுப்பாளையம் செய்தியாளர் விஜயகுமார்